இதுவரைக்கும் மெரினா பீச்சை நம்ம எல்லாருமே ஒரு கேளிக்கைக்குரிய இடமாவும் ஒரு சுற்றுலா தலமாவும் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஏன் வெளியூர்லேருந்துலாம் வந்தால் கூட நம்ம மெரினா பீச்சை பார்க்காம யாரும் போனதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த மெரினா பீச் ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கு. அதுவும் அந்த போராட்டத்தை அற வழியில் நடத்திட்டுருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். அவங்களே போட்ட குப்பைகளை எடுக்கிறதுலேருந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அற வழியில் நடக்கிற இந்த போராட்டம் எதுக்காக? உண்மையிலேயே மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்னோட லைஃப்பில் இவ்வளோ நாள் நான் இது வரைக்கும் பார்க்காத ப்ரொட்டஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் நடக்குது. இது ஆக்சுவலாக இன்னும் சீக்கிரமாகவே நடந்திருக்கணுன்றது தான் என்னோட அபிப்பிராயம். பட் இதுக்கப்புறமும் ஒன்றும் இழந்துடலை. இதுதான் முதல் அடி, நம்மளோட முதல் ப்ரொட்டஸ்ட் இது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம பேசியே ஆகணும், நம்ம நடத்தியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும் நாங்கள் எல்லாமே தமிழர்கள் தான் இங்கே வந்திருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்காரு, அவர் வந்து ஜெயராஜ். ஆக்சுவலி அவர் வந்து மலையாளி. ஸோ ஆக்சுவலி அவரும் வந்து நம்ம இதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. அவரே சப்போர்ட் பண்ண வந்திருக்காருன்னும் போது நம்மலாம் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வி வாண்ட் ஜல்லிக்கட்டு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நாங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம், எங்களுக்கு ப்ரெஸ்ஸை அட்ராக்ட் பண்ணுறது எங்கள் நோக்கம் கிடையாது. நாங்கள் கிளாஸை கட் பண்ணிட்டு வரணுமோ, இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ, அவுட்டிங் போகிறதுக்கோ, என்ஜாய் பண்ணுறதுக்கோ நாங்கள் இங்கே வரல. இப்போ நான் ஆக்சுவலாக எங்கள் காலேஜ்லேருந்து நாங்கள் முடிவு பண்ணி தான் வந்திருக்கோம், ப்ரெஸ்க்கு நாங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கூடாதுன்னு. இப்போ வர ஒன்றே ஒன்றுனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்தது நான் பார்த்து சந்தோஷப்படுறது என்னென்னா, தமிழன் அப்படின்ற உணர்வு எல்லாரும் கூட இருக்குன்றதை உணர்ந்துக்கிட்டேன். அது ஒன்று தான், வேற எதுவும் வேண்டாம். நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் நேரில் போய் பார்த்தது இல்லை, இருந்தாலும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை நடத்துறதுனால மாட்டை ஒன்றும் துன்புறுத்துறது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நாங்கள் செய்யறதில்ல. அதனால் நாங்கள் வந்து மாட்டை ஒரு தெய்வமாக தான் வணங்குறோம். அது பண்ணுறதுனால எங்களுக்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். தமிழ்நாட்டில் சின்ன அளவில் ஆரம்பித்து எவ்வளவோ பிரச்சனைகள் பெரிய அளவில் வந்திருக்கு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மட்டும் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் தமிழனுடைய ஒவ்வொரு உணர்வையும் தூண்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கலாச்சாரத்தை மறுபடியும் கொண்டு வரணும், பீட்டாவை ஒழிக்கணும். That's all. Kandipa, we are dead against PETA. We want Jallikattu. இதுவரைக்கும் இந்த போராட்டத்தை டிவியில தான் பார்த்துட்டு இருந்தேன். டிவியில பார்க்க பொறுக்காம இப்ப நான் இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன்னா ஜல்லிக்கட்டு மட்டும் காரணம் கிடையாது. ஜல்லிக்கட்டையும் தாண்டி இதுல நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் டவுன் ஆகுற அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். வீட்டுல 8 மாசம் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு காரணம், முக்கியமான காரணம், நம்மளோட தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம் மட்டும்தான், உலக வணிகமே நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்க அப்படி தடை செய்யணும்னா பீட்டா உங்களுக்கு அவ்வளோ மிருகங்களோட மேலெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா நீங்க தடை செய்ய வேண்டியது முதல்ல லெதர் பேக்ஸையும் லெதர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ், உள்ளன் ஸ்வெட்டர்ஸ், அந்த ஆடுங்களெல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்தி நீங்க ஸ்வெட்டர்ஸ் தயாரிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை முதல்ல நீங்கள் பேன் பண்ணிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறோம். நாங்கள் சென்னை மருத்துவ கல்லூரியிலேருந்து இங்கே ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம கார்பரேட் சதியினால நம்ம இந்தியாவில் மட்டும் முக்கியமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயத்தை இழந்துட்டு வரோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக முக்கியமாக இளைஞர்களுக்கு மத்தியில் அவ்வளோ அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்து நம்ம கேட்குற இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் மறைமுகமாக நம்மளுக்கு எதிராக எவ்வளோ சதித்திட்டம் இருக்குது, எவ்வளோ சட்டம் நம்மளுக்கு எதிராக இருக்கு, அது எல்லாத்தையும்
உடை தெரிந்த நம்ம தமிழர்கள் அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் இளமுரிய கண்டத்துல இருந்து நம்ம தான் தோன்றணும், நம்மளோட சிவிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட்னு சொன்ன மாதிரி மறுபடியும் அதே மாதிரி நிலை உண்டாகணும், அதுக்காக தான் நாங்க போராடுறோம். இந்த எங்களோட ஆசை நம்மளோட ஆசை நிறைவேறும்னு நாங்க நம்புறோம். நன்றி. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல வந்து சிஎம் எல்லாருமே வந்து தமிழன் தான், அவங்களே சப்போர்ட் பண்ணினா எங்க 300 வருஷத்துக்கு வந்த கிரிக்கெட் அவங்கள பேசினா 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு முக்கியம். எங்களோட கல்ச்சர் நாங்க விட்டு தர மாட்டோம். வி வான் ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு வந்து தலைவர்களே இல்லைனாலும் இது எல்லாமே அவ்வளோ நீட்டாக நடந்துட்டு இருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குப்பையை கூட வந்து எதுவுமே ரோட்டில் போட விடாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கிளியராக போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எங்களுக்கு யாருமே தலைவர் தேவை கிடையாது. இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா கேர்ள்ஸும் சரி எல்லாருக்குமே சரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான் தந்திருக்காங்க. ரொம்ப சேஃபாக தான் நடத்திட்டு இருக்கு. இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு இதுதான் ஒரு ஸ்டார்ட். இதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு சரியான கோரிக்கையோ எதுவுமே நடக்கலையோ, நாங்கள் யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், கவர்மெண்ட்டை நாங்கள் இனி நம்புறதா இல்லை. இன்னைக்கு இங்கே நடந்துட்டு இருக்க இந்த போராட்டம் அரசு எதிர்த்தோ விலை போன அரசியல்வாதிகளை எதிர்த்தோ நீதிமன்றங்களை எதிர்த்தோ கிடையாது. 1700 கோடி டாலர் வணிகத்தை எதிர்த்து இங்கு ஜல்லிக்கட்டுக்காக இருக்க காளைகள் மூக்கணாங்கயிறால கட்டப்படல, அரசியல் முடிச்சுகளால கட்டப்பட்டிருக்கு.